ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலை முருகன் டெம்பிள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோங்கள இந்த கிணறு, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை தான் ஒவ்வொரு காளமாடு டெய்லியும் ஏறக்குறைய ஒரு 40 வருஷமாக இந்த இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு முருகனை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பாதை விநாயகர் கோவில் தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை சாமி கும்பிட்டு விநாயகர், இதை உள்ள தெரியுங்களா, இதுதான் விநாயகர் சாமி. இதை சாமியை கும்பிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம போவோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறதுன்னா, இந்த நாகப்பா நாகன்னு சொல்லுவாங்கள்ல, அதோடய சிலை தான். இந்த மரத்துக்கு அடியில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே ஸ்டெப் வழியே ஏறத்துக்கு போகிறோம். பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு நுழைவாயில் இருக்கா, இந்த நுழைவாயில் வழியே நம்ம போகிறோம். ஸ்டெப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்க்குறங்க இந்த சாமி, இங்கே ஸ்டெப்பில் இந்த 1320 ஸ்டெப் இருக்குது. ஏறக்குறைய இதில் வந்து ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெப்புலேயே ஏறுது, ஒன்று பைக்கில் காரு. இங்கே பஸ் வசதியும் இருக்குது. இந்த கோயில் சென்னிமலை கோவில் அவங்களே ரெண்டு பஸ்ஸு விட்டுருக்காங்க அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு. நீங்கள் அது வழியும் போகலாம். இங்கே பார்க்கலாம் ஒரு கல்வெட்டு, அந்த காலத்தில் கல்வெட்டு. இந்த முருகன் டெம்பிள் சென்னிமலை இருக்குல்ல, இது வந்து ஏறக்குறைய ஒரு 300 ஆண்டு பழமையான கோவில். அப்போ கட்டப்பட்டதை, அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு முருகன் டெம்பிள் தான் இந்த சென்னிமலை சாமி. இப்போ நம்ம பார்க்குறங்களா ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்புலேயே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மறுபடியும் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு இங்கே இது இருக்குல்ல, மயில், மயிலோட கல், அது வந்து சிலை இருக்குல்ல. இங்கே வந்து சென்னிமலை தான் முருகன் தானே. இங்கே நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன் மயில் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்புலேயே நம்ம செருப்பில் வெளியே விட்டுட்டு இப்போ பார்க்குறது ஒரு சிவன் டெம்பிள், சிவலிங்கம் ஒன்று இருக்கும் பாரு, உள்ளே நந்தி சிவலிங்கம் எல்லாமே இருக்குது. இதை நம்ம சாமி கும்பிட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏறி போகிறோம். இப்போ வந்து வெயில் அடிக்குது, வாங்க பார்க்கலாம். எல்லோரும் நிறையா பேர் இருப்பாங்க. இது வந்து என்றைக்கினா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து அதிக மக்கள் வந்து இந்த சென்னிமலைக்கு வருவாங்க இந்த பூஜை பண்ணுறதுக்கு. இங்கே வந்து இந்த செவ்வாய் தோஷம் அதெல்லாம் கழிக்கிறது, இங்கே அதெல்லாம் தீருமா. இங்கே வந்து வேண்டிட்டால் இந்த மேரேஜ் ஆகிறது, மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழந்தை பாக்கம் இல்லாதவங்கள இங்கே வந்து சென்னிமலைக்கு வந்து வேண்டிக்கினா அதெல்லாம் நடக்குன்னு ஒரு அபிதேகம் இருக்குது. பார்க்குங்களா இங்கே ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, மயிலோட கல்வெட்டு. இதெல்லாம் கல்லிலே செதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம சாமி கும்பிட்றோமா, கும்பிட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மலை ஏற போகிறோம். வாங்க ஏறலாம். 1320 ஸ்டெப்பு இருக்குது, படிக்கட்டுகள். இது வழியே நம்ம ஏறி போகிறோம். இது வந்து நம்ம காலேஜ் படிக்கிற டைம் நான் போயிருக்கேன். வீடியோ எடுக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது. வாங்க பார்க்கலாம். நிறைய குட்டீஸ்லாம் நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க இந்த 1320 ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் வேண்டதெல்லாம் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை நினச்சிட்டே போகணும், வேறு எதுவும் நினைக்காத அதை நினச்சிட்டே நீங்கள் போகணும். இது மாதிரி 80வது ஸ்டெப் வந்துருக்குமா, அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த சென்னிமலை வந்து இந்த படிக்கட்டு இருக்குல்ல, இந்த படிக்கட்டு ஒரு அந்த காலத்தில் 1984 பிப்ரவரி 12ஆம் தேதி வந்து ரெண்டு காளைமாடு அது பூட்டி அது மேலே ஒருத்தர் போயிருக்கார், ஒரு கவுண்டரு. 46 நிமிஷத்தில் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாத இந்த ஸ்டெப்பு வழியே அந்த இரண்டு காளைமாடு இருக்குல்ல மாட்டு வண்டியில் மேலே போய் சென்னிமலைக்கு உச்சியில் போய் நிச்சிருக்கு. அது வந்து ஒரு உலக அதிசயம் தான் அது. இது மாதிரி எந்த இந்த வேர்ல்டுலேயே எங்கேயும் அது மாதிரி ஒரு காளைமாடு போனதில்லை, ஸ்டெப்பு வழியே ஏறி இவ்வளோ ஹைட்டில் போனதில்லை. அது வந்து இங்கே இந்த சென்னிமலையில் தான் இருக்குது. அந்த நம்ம ஒரு காளைமாடு சொன்னாங்களே, டெய்லியும் ஏறக்குறைய அதை ஒரு 40 வருஷமாக இருக்கிற கீழே இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து தீர்த்தம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு முருகன் டெம்பிள் மேலே சிலை இருக்குல்ல அதை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தான். இதுக்கப்புறமா தான் பூஜையே பண்ணுவாங்க. அது வரைக்கும் அங்கே மேலே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவ்வளோ ஹைட்டில் எப்படி ஏறுங்க பாருங்கள். ரெண்டு காளைமாடு இருக்கான், ஒன்று சரிங்களா. அடுத்து இங்கே வரும், இங்கே வந்து நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு குறுக்கு தடை இருந்துச்சு. என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு சாமிலாம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த நாக இதெல்லாம் இருக்குல்ல, நாகதேவதை அதெல்லாம் பார்த்து சுற்றி பார்க்குறோம். அந்த காலத்து கல்வெட்டுக்கெல்லாம் இங்கே அதிகமாக யாரும் வரலை. நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம். அப்படியே சாமியும் கும்பிட்டோம். இது மாதிரி இந்த இப்போலாம் பார்க்குறோம். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா இந்த ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை பெருந்தூர் பக்கத்தில் இருக்குது சென்னிமலை இந்த டெம்பிளுக்குள்ளே. இப்போ 500 ஸ்டெப்பு நம்ம ஏறி இருக்குமா, நெக்ஸ்ட்டு அப்படியே ஏறிட்டுருக்கோம். காலெலாம் சுடுது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குட்டீஸ்லாம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்கே இது மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வசதி இருக்குது. இங்கே ஒவ்வொரு இதாகவும் ஒரு
400 ஸ்டெப்புக்கு பக்கம் தண்ணி இருக்கும், வாட்டர் டேங்க், வாட்டர் இது இருக்குது, டேப் இருக்குது, அதில் நம்ம வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், கால் கழுவிக்கலாம். இங்கே போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க, நேரத்தில் போங்க. காலையில் காலையிலே நீ வந்தோன்னா 6 மணிக்கு வந்தோன்னா அந்த காளைமாடு வந்து ஏறதை வந்து பார்க்கலாம். நாங்கள் வந்து லேட் ஆகிடுச்சி, 11 மணி 12 மணி ஆகிடுச்சி, அதனால் நீங்கள் நேரத்துலேயே வரலாம். இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது சின்னதாக ஒன்று, இந்த ஸ்டெப்பிலே ஏறும் போது சின்ன சின்ன டெம்பிள் அங்கங்கே இருக்கும். இது விநாயகரா, விநாயகர் டெம்பிள், இதை பார்க்குறோம். இங்கே பாருங்கள் விநாயகர் டெம்பிள் குண்டி சின்னதாக இருக்குது. இது மாதிரி இந்த விநாயகர் டெம்பிள் இருக்குல்ல, இது வந்து காளைமாடு வந்து வரும்போது இந்த விநாயகர் இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது, அங்கேருந்து அந்த பூசாரி வந்து பூஜை பண்ணி தான் மேலே ஏறும் அந்த காளைமாடு. அது வந்து அந்த காலத்தில் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்பயும் காலகாலமாக இந்த பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சென்னிமலை வந்து நல்லாயிருக்கு, இந்த வியூஸ் பாருங்கள், கீழே இருக்கிறது நம்ம மேலே உச்சிக்கு வந்துட்டோமா, எவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கு இந்த பில்டிங், இந்த வீடெல்லாம். அடுத்து 900 ஸ்டெப்பு ஏறிட்டோம், இன்னும் பக்கம் வந்துட்டோங்க, அவ்வளோதான, ஒரு 400 ஸ்டெப்பு தான். ஃபேமிலிஸ் குட்டீஸ் நல்ல ஒரு ஹாஃப் டே இது மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் பார்த்து போகலாம். அந்த நம்ம சொன்னோம்ல அந்த விநாயகர் டெம்பிள் இது தான், இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க, அந்த காளைமாடுக்கு பூஜை பண்ணுவாங்க. இங்கே மாலை போட்டு திருநீரை வச்சு ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி இங்கேருந்து அந்த காளைமாடு வந்து மேலே ஏறும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க, வாங்க பார்க்கலாம். 1000 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த வெயில் மொட்டை வெயிலில் 1000 ஸ்டெப். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஏறி வந்துகிட்டே இருப்பாங்க கண்டினியூவாக, மேலே போனால் நிறைய பேர் இருப்பாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டெப்புலேயே ஏறிட்டு வந்துகிட்டே இருக்குமா. இங்கே பாருங்கள் அந்த டெம்பிள் பார்க்குறங்கம்மா, வந்துட்டோம் பக்கமாக வந்துட்டோம், அவ்வளோதான். இன்னொரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே நம்ம போயிடும், வாங்க போகலாம். காலெலாம் கஷ்டமாக இருக்குது, அப்படியே வெயிலில் கால் நடந்து போனால் ரொம்ப சுடுது, அவ்வளோதான் வந்துட்டோம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ பார்க்குறோமா எவ்வளோ ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 1200 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் 120 ஸ்டெப்பு தான் இருக்குது, வாங்க போகலாம். நாம் ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த காளை மாடு எவ்வளோ ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். அதான் 40 வருஷமாக அதுக்கு ட்ரைனிங் இருக்குது. பக்கமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. இங்கே பாரு எவ்வளோ ஹைட்டில் சுவர், அங்கே வேல் இருக்குது, அவ்வளோதான் பக்கமாக வந்துட்டோமா. இங்கேருந்து இந்த இதெல்லாம் விளக்கெலாம் வைப்பாங்களா ஸ்டெப்பில், அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பாங்க, வலிக்கிறோம், விளக்கும் இருக்கும், பார்த்து நீங்கள் போகணும். அந்த ஆயில் மேலே காலை வச்சிங்கன்னா வலிக்கி விட்டுரும், அதை நம்ம சேஃபாக போகணும். இந்த குட்டிஸ்லாம் போகும்போது கொஞ்சம் சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. முருகன் சென்னிமலை சுப்பிரமணிய சாமி தான் இந்த முருகன் சாமி. இப்போ பக்கம் வந்துட்டோம், அவ்வளோதான். இந்த 1320 ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், இன்னும் 20 ஸ்டெப்பு தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். எல்லோரும் இந்த விளக்கு வச்சுட்ருக்காங்க, இந்த கற்பூரம் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு இந்த கற்பூரம் இந்த வேண்டுதல் இருக்குல்ல, இந்த குழந்தை பாக்கியம், மேரேஜ், கல்யாணம், இந்த செவ்வாய், இது எல்லாமே வேண்டுதல் எல்லாமே இங்கே நிறைவேற்றுறதுக்கு. இந்த எவ்வளோ பெரிய ஓல்டு டெம்பிள் இதான், 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு சென்னிமலை முருகன் கோவில் தான், இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க. இந்த வழியை நம்ம நடந்து போகிறோங்க, இந்த வழி எதுக்குன்னா நம்ம அதிகமாக கூட்டமாக இருந்தால் இந்த வழியை லைனில் போகணும், வரிசையில் போயிட்டு பார்க்கணும். இங்கே வந்து குடிக்கிற தண்ணி இருக்கா, சுத்தமான தண்ணி எல்லாமே கீழே இருந்தது மேலே வருது தண்ணி, இதுக்கு எந்த வசதியும் நல்ல வசதி இருக்குது இங்கே முருகன் டெம்பிளில். இங்கே எல்லோரும் வந்திருப்பாங்க இந்த ஓம்ஸ் முருகன் டெம்பிளுக்கு. சின்ன குட்டிஸ் பாருங்கள் உள்ளே எவ்வளோ, இங்கே வந்து கதவு தெரியுதுங்களே, அது ஒரு டோரு, ஆங்கிலேயரால் செதுக்கின ஒரு கோவில், அவங்க மரம், அந்த மரத்தை ஒரே மரத்தால் வந்து அதை செதுக்கி ஒரு டோராக உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போ முருகன் டெம்பிளுக்கு நம்ம வந்துட்டோம், இந்த சென்னிமலை உள்ளே ஃபஸ்ட் டைம் இது தான் உள்ளே நுழைவேல போயிருக்கேன், ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் வெளியே இருந்துட்டு போயிருப்பேன், இதான் ஃபஸ்ட் டைம். எவ்வளோ மக்கள் இருந்திருக்காங்க பாருங்கங்க, எல்லா வசதியும் இருக்குது, தண்ணி வசதி, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஒவ்வொருத்தா உட்காரதுக்கு. இங்கே பக்கத்துலேயே நிறையா சாமி இருக்குது, விநாயகர், இந்த முருகன் டெம்பிள். இங்கே என்ன நுழைவு கட்டணம்லாம் இருக்குது, நம்ம சிறப்புலாம் சொன்னோம்ல, சீக்கிரமாக போனால் 50 ரூபாய் இருக்குது, கொஞ்சம் லைனில் அது மாதிரி ஃப்ரீ, இது 3 வசதியாக இருக்குது. நீங்கள் எந்த வசதியில் போகணும், எந்த லைனில் போயிட்டு பார்க்கணுன்னு பார்க்கலாம், பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த முருகன் டெம்பிள். இந்த சென்னிமலை முருகன் டெம்பிள்னாவே ஒரு பவர்ஃபுல், அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு 3000 ஆண்டு இது சிறப்பான ஒரு முருகன் டெம்பிள் தான்.
வேறு எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே மூணு சாமி இருக்குது. இப்போ நம்ம முருகன் டெம்பிளை தான் பார்க்கணும். இந்த பேக் சைடில் இருக்கும், பேக் சைட்லேருந்து பார்க்குங்க. அந்த கல்வெட்டுலாம் பாருங்கள், கல்வெட்டு, அந்த நம்ம கோபுரம், ஒவ்வொன்றுத்துக்கும் சாமி. இதெல்லாம் ஒரு இது ஒரு சாமி, இதே சாமி கும்பிடலாம் வாங்க. இங்கே பட்டை போகிறது, பட்டையும் போடலாம். உங்களுக்கு பட்டை வேணால் பட்டை, இங்கே அதுக்குன்னே ஒரு ஆளுங்களாம் இருக்காங்க சாமி, அவங்களாம் பட்டைலாம் போட்டு விடுவாங்க. மறு மொட்டை அடிச்சிருக்காங்களா? இல்லை மொட்டை அடிக்கிறதுக்கு வசதி, எல்லா வசதியும் இங்கே இருக்குது. நீங்கள் ஒன் டே இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால், நம்ம மோஸ்ட்லி இந்த செவ்வாய்க்கிழமையில் வாங்க, நல்லா தரிசனம் பார்க்கலாம். நீங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு போகணுன்னா மீதி வேறு நாள்லாம் வரலாம். செவ்வாய்க்கிழமை வந்து, செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வந்து இங்கே அதிகமாக கூட்டம் வரும். நல்லா சுற்றி பார்த்துருக்கேன். இங்கே வந்து ஃபோட்டோ கேமரா உள்ளே வந்து எதுவும் எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. நம்ம வந்து வெளியே மட்டும் சுற்றிட்டு இருக்கோம். இங்கே லைனில் இருக்கு பாருங்கள். இதுதான் நுழைவாயில். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டுமா? இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டு இந்த முருகன் டெம்பிள், எவ்வளோ பேர் இருக்காங்க, வந்துகிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்ருக்கோம். வெளியே வந்து பார்த்தா வெளியே எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. அந்த டூலரு, நீங்கள் டூலர்லேயும் வரலாம், காரில் வரலாம், பஸ், எல்லா வசதியுமே இருக்குது இந்த மலைக்கு ஏறி வரத்துக்கு. உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி வழியாக வந்துடலாம். இங்கே கடையெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் மெட்டு ஏன்னா இந்த பஞ்சாமிரதம், லட்டு, கேக்கு, இங்கே வாட்ரு, எல்லா வசதியுமே இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் பாரு கீழே, எவ்வளோ அருமையான ஒரு பிளேஸ், ஒரு நேச்சுரல் பிளேஸ், நல்ல ஒரு. ஆனால் இங்கே வெயில் தான் அடிக்குது, ஆனால் வெயில் அடிக்காது, காற்று அடிக்கிற மாதிரி ஜிலு ஜிலு கூலிங்கான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிறதுக்கு அவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம இருக்கோம். இது ஏறக்குறைய ஒரு 1400 மேலே ஹைட்டு, ஃபீட்டில் தான் நம்ம அதிகமாக ஹைட்டில் இருக்கோம். இங்கே மாதிரி கார், இங்கே கார் பார்க்கிங்லாம் இருக்குது. காருக்குலாம் அமௌண்ட்லாம் வாங்குவோம். கார் பார்க்கிங்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறங்க இப்போ எவ்வளோ பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன பிரசாதம் என்ன வாங்கினா, லட்டு, ஸ்வீட், எல்லாமே பார்க்குறோம். அவ்வளோதான். இங்கே பட்டை போட்டுட்டு நம்ம பார்க்குறோம் இந்த விளாக். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்து பார்க்கணுன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து சென்னிமலை அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வீடியோ எடுக்க சொல்லி நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. போகிறதுக்கு மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டுலாம், அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. நல்லா வேண்டிக்கிட்டோம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா. அவ்வளோதான், நம்ம இறங்கி கிளம்பலாம். வெயில் மொட்டை வெயில், இப்போ இறங்குற டைம் வந்து 12:30 அது மாதிரி டைமில் வந்து இறங்கணும். அவ்வளோதான், நம்ம இறங்கி கடைசியாக சாமி எல்லோரும் நல்லா இருக்கட்டும் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பி வர எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஸ்டெப்லேயே இறங்கி கிளம்புறோம் ரிட்டர்ன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ.